Hi guys, this is raghudsp. So last video paathirupinga nama bike ku 250 rupees kuduthe brake pads undu vaangittu vanda. So brake pads undu ipo install pannirala. Enak practical la theriyadhe brake pads undu eppadi install pandrathu ante theoretical la theriyum endha mari ella pannanum ante. So maximum rear wheel cultivate undu brake pads undu install pannuvanga. So nama innikku rear wheel kaltamale brake pad undu install panna porom. So paakala endhalukku possible irukuma irukada ante paathirala. So vaanga brake pads undu poi nama install pannalam. So அதுக்கு முன்னாடி பிரேக் பேட் கண்டிஷன் காட்டுறேன். இப்போ பாருங்க, யாராச்சும் இந்த மாதிரி ஓட்டுவாங்களா? சுத்தமாக பிரேக் பேட்ஸே இல்லை. இந்த மெட்டல் இது இருக்கு இல்லையா, மெட்டலோட சேர்த்து இதாகிட்டு பாருங்க. ஜூம் பண்ணுறேன், இந்த மெட்டல் பிளேட் சேர்த்து இதாகிட்டு வேறு ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓட்டினா என்ன ஆகுனா, டிஸ்க் பிளேட் வந்து சீக்கிரம் தேஞ்சு போயிடும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ எனக்கு டைம் கிடைக்கல, அதனால் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், அந்த மாதிரி ஓட்டினா இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஆயிரும், இதுதான் ப்ராப்ளம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி ஓட்டாதீங்க ஓகேவா? நானும் இனிமேல் ஓட்ட மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, 5mm அலைங்க ஒன்று எடுத்துக்கோங்க. 5mm அலைங்க எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு அலைன் ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே ஃபுல்லாக லூஸ் பண்ணி வெளியில் எடுத்துடணும் ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரொசஸ் இது தான், இந்த ரெண்டு அலைன் ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடணும் ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஸ்க்ரூ லூஸ் பண்ணதுமே பிரேக் பேட்ஸ் லூஸாக இருந்தால் கீழே வந்துடும். சப்போஸ் அந்த மாதிரி கீழே வரலனா இங்கே பிஸ்டன் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்டன் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளணும். ஸோ உள்ளே தள்ளின உடனே இந்த ரெண்டு பிரேக் பேட்ஸுமே லூஸாக இருக்கும், ஈஸியாக நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, பிரேக் பேட்ஸ் ரொம்ப வேர் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப லூஸாக இருக்குது, அதனால் கீழே வந்துருச்சு. ஸோ சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி கீழே வரலனா இந்த பிஸ்டன் மட்டும் கொஞ்சம் பின்னாடி எடுக்கணும். இதுங்க நான் காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. சப்போஸ் இந்த பிஸ்டன் இதுதான் பிஸ்டனு, இந்த பிஸ்டன் வந்து பாருங்கள் அப்படியே உள்ளே போகுது. இப்போ பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ அந்த பிஸ்டன் வந்து மூவபிள் தான், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடும் பாருங்கள், அவ்வளோதான் முடிச்சு போச்சு. ஸோ இப்போ வந்து பிரேக் பேட்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு, ஸோ அவ்வளோதான் பிரேக் பேட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் பிரேக் பேட்ஸோட கண்டிஷன் பாருங்கள், சுத்தமாக அந்த இதே இல்லை, ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஓட்டாதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த புது பிரேக் பேட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பேசிக்காக பிரேக் பேட்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, இந்த மாதிரி இது வந்து எழுச்சு அரைச்சி இந்த மாதிரி உட்காரம் போயிட்டு உள்ள. ஸோ இந்த லாக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாட்டில் போய் தான் இந்த போல்ட் வந்து போய் உட்காரும். சேம் இதே மாதிரி தான், இந்த இந்த ரெண்டு ஸ்லாட்டில் தான் இந்த போல்ட் போய் உட்காரும். ஸோ இங்கே பிஸ்டன் இருந்துச்சு இல்லையா, அந்த பிஸ்டன் வந்து ரொம்ப லூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது பிரேக் பேட்ஸ் போடும்போது நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அப்போ தான் அந்த பிரேக் பேட் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் ஓகேவா? ஸோ அந்த பிஸ்டன் இப்படி ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் பேட் ஒன்று எடுத்துக்கோங்க, இந்த பிரேக் பேடில் இந்த ஸ்லாட்டில் இந்த மாதிரி போய் உட்காரணும் ஓகேவா? ஸோ இன்செர்ட் பண்ணிடுங்க, இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து இந்த இந்த அலன் போல்ட் வந்து போடுங்க. சைட் போட்டாச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் பிரேக் பேட் எடுத்துக்கோங்க, செகண்ட் பிரேக் பேட் எடுத்து இந்த சைட் போடுங்க ஓகே. இது போட்டாச்சு,
வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே இப்போ போட்டாச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பிரேக் பேட் போடுங்க, இந்த போல்ட் போடுங்க ஓகேவா. செகண்ட் பிரேக் பேட் போடுங்க, இது லாங் ப்ரெஸ் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணால் அந்த ரெண்டு ஸ்லாட்லேயுமே இந்த போல்ட் ஷாஃப்ட் போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் எடுங்க, ஸ்க்ரூ எடுத்து நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணால் இந்த பிரேக் பேட் வந்து அப்படியே மேலே ஏறும். மேலே ஏறும்போது செகண்ட் போல்ட் வந்து போடுங்க அந்த பக்கம். ஒரு சைடு ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் பேட் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ வந்து ஒரு ஸ்டெப் இந்த இதில் போய் உட்கார்ற மாதிரி இன்சர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் பிரேக் பேட் எடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ரெண்டு பிரேக் பேடுமே லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இங்கே கீழே ப்ரெஸ் பண்ணால் இந்த பிரேக் பேட் வந்து மேலே ஏறும். ஸோ மேலே ஏறும்போது செகண்ட் போல்ட் இருக்கு இல்லையா, அந்த போல்ட் வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணால் ரெண்டுமே உட்காந்துரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரூமே ஃபுல் டைட் பண்ணலாம் ஓகேவா, ஃபுல் டைட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஸ்க்ரூமே. உங்களால் எவ்வளோ டைட் பண்ணுமோ ஃபுல் டைட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்க்ரூமே ஃபுல் டைட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் பிஸ்டன் வந்து உள்ளே இருக்குது. இப்போது பிஸ்டன் வந்து நம்ம க்ளோஸாக எடுத்துகிட்டு வரணும்னா இந்த பிரேக் பெடல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பிரேக் பெடல் ப்ரெஸ் பண்ணால் இந்த பிஸ்டன் வந்து அந்த பொசிஷனுக்கு வந்துடும். பாருங்கள் நான் இப்போ ப்ரெஸ் ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், அப்படியே மெதுவாக வரும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த ரெண்டு ஸ்க்ரூமே அகைன் ஃபுல் டைட் எடுத்துட்டேன். ஸோ ரியர் வீல் கழட்டாமலே பிரேக் பேட்ஸ் வந்து ஈஸியாக மாட்டி விட்டுறலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தெரியும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஓகேவா, ஸோ இதுதான் ப்ராசஸ் R15v3 ப்ளஸ் MT15 சேம் ப்ராசஸ் இது தான். ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பாய்.